ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த பாலம்மாள் பாட்டி 100 பேரன் பேத்திகளோடு தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வழங்கு வாழ வேண்டும். பரமக்குடி ஜவஹர் வீதியைச் சேர்ந்த பாலம்மாள் பாட்டிக்கு 2 மகன்கள் 4 மகள்கள் உள்ளனர். ஆனால் மகன் வழி மகள் வழி பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் பேத்திகள், எள்ளு பேரன் பேத்திகள் மட்டும் 100 பேர் உள்ளனர். 5வது தலைமுறையை கண்ட பாலம்மாள் தன்னுடைய 100வது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடியுள்ளார். சந்தோஷமா இருந்து நல்லபடிய சேமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனந்தமா அதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கு. பாட்டிக்கு நான் பேத்திங்கும் போது 4 பேரன் பேத்தி எடுத்து அந்த அவங்க அதை பார்க்குற அளவுக்கு அவங்க ஆயுசோட இருக்காங்க. பேத்திக்கு பேரன் பேத்திங்கும் போது அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ராமேஸ்வரம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த பேரன் பேத்திகளை அடையாளம் கண்டு அளவலாவிய பாலம்மாள் பாட்டி அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தினார். இன்றைய சூழ்நிலையில் எதை படித்தாலும் மறந்துவிடும் காலகட்டத்தில் நமது தலை எங்கள் பாட்டி வந்து 60 ஆண்டுகளின் பெயர்களை, தமிழ் வருடங்களோட 60 ஆண்டுகளோட பெயர்களை தொடர்ச்சியாக மறக்காமல் சொல்கிறார். அன்று படித்ததை இன்று கரெக்டாக சொல்கிறார். அது வந்து எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவர் மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கோயிலில் ராமகிருஷ்ண பஜனை மடம் இருக்குது. அதில் வந்து பல பக்தி பாடல்கள் பாடி அதில் வந்து தலைமை போஸ்ட்டு வந்து இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பியூட்டினா எல்லாரோடையும் அரவணைச்சு அன்பாக எல்லாரோடையும் பேசுவாங்க அவங்க. அதனால தான் நாங்கள் ஒரு 100 பேரை பேத்தி இன்றைக்கி வந்து சிறப்பாக கொண்டாடுன்றக்காக தான் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடிக்கிட்டுருக்கோம். கேக் வெட்டுதல், ஆட்டம் பாட்டம் என பாலம்மாள் பாட்டியின் பிறந்த நாள் திருவிழா போல கலை கட்டியது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து தமிழ் செல்வன். சொல்லி வாழ்